ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் வச்சு ஒரு ஃபோர் கிராஃப்ட் ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான் ஸோ ஃபோர் கிராஃப்ட் ஐடியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட் ஐடியா பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் எஃபோர் ஷீட் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸோ நான் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி சைடில் இருக்க ரெண்டு சைடில் இருக்க எஜ்ஜஸ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு சைட் கட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரியே அனதர் சைட் கட் பண்ணோன்னா நமக்கு நாலு பீசஸ் கிடைக்கும் இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நோட் தான் வந்துட்டு செய்யப்படும் அதாவது மினி நோட் அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் அது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி தான் நம்ம எப்படி கட் பண்ணமோ மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இல்லை எவ்வளோ குட்டியாக நோட் வேணுமோ அந்த சைஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் கட் பண்ணியிருக்கேன் அதில் நாலு பீசஸ் கிடச்சிருக்கு இதே மாதிரி வந்துட்டு மீதி இருக்க அந்த பேப்பர்ஸ்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ம நம்ம இந்த மாதிரி கட் பண்ண எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் பட் சைஸ் வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிகிட்டதுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு நம்ம ஒட்டணும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த பேப்பர் கிராஃப்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிபான் வந்து யூஸ் பண்ணவே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஃபெவிகால் மட்டும் வச்சு ஒயிட் பேப்பர் கிராஃப்ட் வந்துட்டு கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து காய வச்சிடலாம் இப்போ இது நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நமக்கு ஒரு அழகான நோட்டாக வந்துட்டு ரெடி ஆயிடும் அதுக்கு முன்னாடி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி எட்ஜஸ்லாம் தெரியும் அந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவல் போர்ஷனில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான நோட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளோட எக்ஸ்ட்ரா டெக்ரேஷன் தான் நமக்கு என்ன டெக்ரேஷன் பிடிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் உடஞ்சிக்கலாம் மு நீங்கள் வந்துட்டு கார்ட்டூன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் கூட முன்னாடி வந்துட்டு வரஞ்சிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கனால நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஹோம் ஒர்க்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு முக்கியமான திங்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட நோட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் டிசைன் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பக்கம் தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் பேஜில் மட்டும் அடுத்து சென்டரில் வந்துட்டு நோட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட போகிறோம் இப்போ நோட்டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம்னா நம்மளோட சிம்பிளான நோட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள் சும்மா கிராஃப்ட் நியூ சொல்லிட்டு நம்ம சேனல்லேயும் எழுதுகிறேன் ஓகே இப்போ பாருங்கள் நம்மளோட நோட் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இல்லையா நான் வந்து சென்டரில் நோட் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் முடிஞ்சது இப்போ செகண்ட் கிராஃப்ட் வந்துட்டு பார்க்கலாம் செகண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி நாலா இல்லை அஞ்சாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் அதே மாதிரியே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இதோட கொஞ்சம் குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் தான் ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் வந்துட்டு பண்ணுறேன் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம நிறைய வந்துட்டு எழுத முடியும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வேணால் நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ பேப்பர்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு இப்போது நம்ம இதெல்லாத்தையும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக் ஸ்டிக்கு தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது அதனால் வந்துட்டு மாதிரி ஃபெவி ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து பெஸ்ட்டுன்னு ஐடியா நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் நம்ம இதே மாதிரி தான் எல்லா பேப்பர்ஸும் எடுத்து நம்ம ஒன்று அதில் ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிகிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம எல்லா பேப்பரும் ஒட்டினதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஸ்டிக்கி நோட் வந்துட்டு ரெடி ஆகிடுது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ண போகிறேன் அதாவது கீழே பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட் வந்துட்டு இன்னொரு ஷேப்பில் வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து கடைசி பேப்பர் வந்துட்டு ஓட்டுறேன் இப்போது இப்போ இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு ஒட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு க்ளூ வந்து கம்மியாக போட்டு ஒட்டிக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கும்போது பேப்பர் வந்துட்டு லைட்டாக கிளியிற மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா அதனால தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நான் ஒட்டதுனால பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒட்டுற மாதிரியும் இருக்கணும் அதே மாதிரி நம்ம எடுக்கிற போது இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்க நான் எடுத்துக்காட்டுறவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம அவ்வளோதான் நம்மளோட ஸ்டிக்கி நோட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்லேயும் பண்ணலாம் இது மாதிரி ஒயிட் பேப்பர்லேயும் பண்ணலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒயிட் பேப்பர் கிராஃப்டாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரே ஒரு பேப்பர் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்மளோட ஹோம் ஒர்க் நோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுன்னா அது நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த மாதிரி நமக்கு எதென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிழிச்சிட்டு எதாவது இடத்துல கொண்டு போய் நம்ம ஒட்டினாலும் நமக்கு பெர்ஃபெக்டாக ஒட்டிக்கும் இப்போ தேர்ட் கிராஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் தேர்ட் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு இடத்த நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதாவது ஒரு பர்ஸ் தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பேப்பரில் ஒரு செம்ம பர்ஸ் இது எனக்கு நான் ஃபோர் கிராஃப்ட் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாத்த விட எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ண மாதிரியே நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் டேப் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் போட்டுட்டு இதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து ரெண்டு பார்ட்டிஷன் இருக்க மாதிரி ரெடி பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் இதோட வந்துட்டு ஒரு பர்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ரெண்டு பார்ட்டிஷன் வந்து இன்றைக்கி வந்துட்டு எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மடிச்சு விட்றலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அழகாகவும் இருக்கும் எந்த ஒரு நமக்கு கஷ்டமே இல்லை இதில் வந்துட்டு நம்ம ஃபோர் கிராஃப்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ நினச்சாக்கோ நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒரு வேலட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளோட டெக்ரேஷன் ஐடியாஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கெட்சு தான் யூஸ் பண்ணுறேன் எதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் பேப்பரோ ஃபில்டர் ஷீட்டோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை ஸோ நான் வந்துட்டு ஸ்கெட்ச் க்ரையான்ஸ் இது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ க்ரையான்ஸ் கூட நான் யூஸ் பண்ணல ஸ்கெட்ச் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு டெக்கரேஷன் பிடிக்காதுன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃப்ளார் டிசைன் வந்து இந்த வேலட்டுக்கு வந்துட்டு போடுறேன் அப்போ வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா இப்போது சென்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு ஸ்டார்ஸாக நான் வந்து போட்டு வெட்டிக்கிறேன் இப்போ இது மாதிரி நம்ம ஸ்டார்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கப்புறமா நம்மளோட வேலெட் ரெடி இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி திங்ஸ் போட்டுக்கலாம் முன்னாடி ஒரு பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேயே குட்டி குட்டி காயின்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும் மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு மை வேலட் அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன் இல்லை மைப்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டெக்ரேஷனுக்காக ஸ்டாராக வந்துட்டு போட்டு விட்றேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் விட்டதுக்கப்புறமா சூப்பரான ஒரு வேலெட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட டெக்கரேஷன்ஸும் சரி இது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு புக் மார்க் தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடீஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ நான் அதுக்கு வந்துட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து அது வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஸ்கொயராக நமக்கு பேப்பர் வேணும் எவ்வளோ குட்டியாக வேணாலும் நம்ம பண்ணலாம் பட் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்துட்டு அதை இந்த மாதிரி நம்ம ரெண்டாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அதாவது அந்த அட்ஜஸ்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டதுக்கு பண்ணிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது வந்து அப்படியே விரிச்சிடலாம் விரிச்சுட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பார்ட் இருக்கும் அதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் மீதி அந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருந்ததுலேயே அதை வந்து உள்ளே மடித்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அவ்வளோதான் நம்மளோட புக் மார்க் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டோரி புக்கெலாம் படித்தோன்னா ஒவ்வொரு பேஜாக நம்ம திருப்பணும் அதே வந்துட்டு இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம செஞ்ச ஃபோர் கிராஃப்ட்ஸும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பண்ண நோட் அடுத்து நம்ம நம்ம பண்ணின வேலட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட் ஸ்டிக்கி நோட் வந்து நம்ம இப்போ எழுதி காட்டுறோம் பாருங்கள் சும்மா வந்துட்டு கிச்சன் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன் எழுதிட்டு நம்ம இது வந்து எடுத்து ஒட்டி பார்க்கலாம் எப்படி வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம எழுதியாச்சு அடுத்து நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்துட்டு ஒட்டி பார்ப்போம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகேங்களா ட்ரை பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம கடைசியாக பண்ணால் புக் மார்க் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்